அன்பு தளபதி அவர்களும் நானும் பாராளு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிற்கு 1970 அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிற்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞரிடம் கோரிக்கை வைத்தோம். வைக்கப்பட்ட கோரிக்கை இரண்டுமே நிராகரிக்கப்பட்டது. நம்முடைய குடும்ப தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. அன்றைக்கு மடித்து வைக்கப்பட்ட பட்டுப்புடையாக இருந்த நான் 1986 பாராளுமன்ற உறுப்பினர் அவராலே ஆக்கப்பட்டேன். நமக்கு கிடைச்ச அந்த 13 ஓட்டு எங்கேருந்து வந்தது சொல்ல முடியாது. இப்ப கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் யார் ஓட்டு போட்டாங்கன்னு எப்பவும் சொல்லக்கூடாதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. மக்களுடைய எதிர்பார்ப்பை மிஞ்சுகின்ற அளவிற்கு பல்வேறு ஆக்கப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி, இது ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலை ஒன்று. இந்த ஆட்சி வந்த பிறகு ஆன்மீகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இந்த ஆட்சியிலே தொடரும் என்று பல்வேறு வகையில் விமர்சிக்கப்பட்டதுண்டு. யாரெல்லாம் இந்த ஆட்சி எதையெல்லாம் எதிர்ப்பாக இருக்கும் என்று கருதினார்களோ அந்த எதிர்ப்பு என்று வசைபாடுபவர்களையும் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுகின்ற ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையிலே நடக்கின்ற இந்த ஆட்சி சிறந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஓராண்டு ஆட்சியில் 100 செய்ய வேண்டிய பலன்களை தமிழகத்திற்கு தந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அடுத்தடுத்து 5 ஆண்டுகள் என்று ஒரு 1/2 நூற்றாண்டு இந்த இயக்கம் தாண்டும் ஆட்சி பொறுப்பில் என்பதை அனைவரும் இன்றைக்கு யுகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மலேசியாவை ஒப்பிட்டுக் கொண்டாலும் சரி, அல்லது சிங்கப்பூரை ஒப்பிட்டுக் கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு 30 ஆண்டுகள் நாம் பின்னோக்கி இருப்போம். மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நிறைவு செய்கின்ற போது அந்த 30 ஆண்டுகள் பின்னோக்கி இருந்த இந்த தமிழகத்தை மலேசியா, சிங்கப்பூர் போன்ற மேலை நாடுகளுக்கு இணையாக கொண்டு வருவார் என்பதில் எந்தவித ஐயமும் பட தேவையில்லை. இந்த தொகுதி வாழ் என்னுடைய அன்புக்குரிய பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்பிள்ளை பொய்யாமொழி அவர்கள் சிறு வயது முதல், அவருடைய தந்தையார் காலத்து முதல், ஏன் அவருடைய தாத்தா காலத்து முதல் என்னுடைய குடும்ப நண்பர்களாக, குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அண்ணன் அன்பிலார் அவர்களால் வளர்க்கப்பட்ட நான், அதற்கு பிறகு அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால், நம்முடைய ஆருக்குரிய தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதுக்கு ஒருங்கிணைந்த இந்த முற்போக்கு சக்திகள் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை பொறுப்பை கொடுத்திருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு பாசமும் நேசமும் மிக்க ஒரு இயக்கம் அறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு என்று கடிதம் எழுதினார். அண்ணன் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்று கடிதம் எழுதினார். இன்றைக்கு தளபதி அவர்கள் உங்களில் ஒருவன் என்று கடிதம் எழுதுகிறார். இந்த குடும்ப பாச உணர்வுகளை இந்த இயக்கத்தை தவிர வேறு எங்குமே நாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு குடும்ப பாச உணர்வோடு வளர்ந்த இயக்கத்தில் நானும் இந்த இயக்கத்தினுடைய பணிகளை குடும்ப பாச உணர்வுகளோடு வளர்த்துத்தான் பழக்கம். அப்படிப்பட்ட நிலை நான் மாவட்ட கழகத்தில் இருந்தபோது நான் உணர்ந்தவை அறிந்தவை உங்களில் பலர் என்னோடு பழகியவர்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். நான் யாரையும் வேற்றுமைப்படுத்தி பார்ப்பதில்லை. என்னுடைய அன்பு சகோதரர்களாக, என்னுடைய அன்பு நண்பர்களாக, என்னுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்களை கூட எந்தவித மனக்கசப்பும் இல்லாமல் அவர்களை வாழ்த்தி வரவேற்று கழகப்பணி ஆற்ற செய்வதுதான் என்னுடைய கடமையாக இருந்தது மாவட்ட செயலர் பொறுப்பில் இருந்த பொழுது. அப்படிப்பட்ட பொறுப்புகளுக்கு பிறகு இன்றைக்கு கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கின்ற நான் என்னை வந்து சந்திக்கின்ற அனைத்து தோழர்களையும் பார்க்கிறேன். ஒரு குறையை சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நடந்த தேர்தலில் நான் வெற்றி பெற முடியவில்லை, நான் என்னை வெற்றி பெறுவதற்காக நான் இருந்த என்னை பல பேர் என்னை எதிர்த்த காரணத்தினால் நான் வர முடியாமல் போயிட்டு இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாளைக்கு அந்த பொறுப்பு உங்களை தேடி வரும். அப்படி வருவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சிறையிலிருந்து ஓராண்டு சிறை கொடுமைக்கு ஆட்பட்டு எமர்ஜென்சி நேரத்தில் நெருக்கடி காலத்தில் வெளியிலே வந்தோம். நானும் நம்முடைய அன்பு தளபதி அவர்களும் வெளியிலே வந்த நேரத்தில்
அன்பு தளபதி அவர்களும் நானும் பாராளு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிற்கு 1970 சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிற்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞரிடம் கோரிக்கை வைத்தோம். வைக்கப்பட்ட கோரிக்கை இரண்டுமே நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்ட பிறகு மாவட்ட துணைச் செயலகம் என்ற பொறுப்பில் இருந்த நான் அன்றைக்கு நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு செப்பாக்கம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்னுடைய அருமை நண்பர் ரஹ்மான்கான் நினைவில் வாழும் அருமை நண்பர் ரஹ்மான்கான் அவர்கள் மறைந்து விட்டார். அவர் தான் இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் பொறுப்புக்கு தலைவர் கலைஞர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றைக்கு மாலையிலே இதை போல கூட்டத்திலே சேப்பாக்கம் ரஹ்மான்கான் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற நேரம், அதற்காக நடைபெற்ற கூட்டம், அந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து சேர்கிறார்கள். வந்து சேர்ந்த பொழுது கதவை திறந்து அவர் அழைத்து கொண்டு போய் மேடையில் உட்கார வைத்துவிட்டு நான் பக்கத்திலே பின்னாலே உட்கார்ந்திருந்தேன். கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, எல்லோரும் பேசினார்கள். தலைவர் கலைஞர்கள் இறுதியாக பேசிய நேரத்தில் சொன்னார், இந்த நிறைய பேர் இதே போல சட்டப்பேரவைக்கு நிற்க வேண்டும் என்று வேட்பாளராக ஆக வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த சேப்பாக்கம் தொகுதியிலும் அப்படித்தான் கேட்டார்கள். கேட்டவர்களே ஒருவர் டிஆர் பாலு என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு எந்தவித மனக்லேசமும் இல்லை, மன வருத்தமும் இல்லை என்பதை என்னை அழைத்து காரில் இருந்து இறக்கி வந்து வேலையை அழைத்து வருகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். நான் அவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களில் பல பேர் தேர்தலில் இடம் கேட்டு இல்லாமல் கிடைக்காமல் போயிருக்கலாம், அவர்களுக்கும் சொல்கிறேன். ஒரு இடம் என்பது போட்டியிடுகின்ற இடம் என்பது ஒருவருக்குத்தான் கொடுக்க முடியும். மற்றவர்கள் அந்த வாய்ப்பை இழப்பார்கள், நிச்சயமாக கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய குடும்பத்து பெண்கள் திருமணத்துக்கு செல்கின்ற பொழுது ஒரு புடவையை கட்டுவார்கள், கடற்கரைக்கு செல்லும்போது ஒரு புடவையை கட்டுவார்கள், வேறு சில நிகழ்ச்சிகளுக்கு மங்கள நிகழ்ச்சிக்கு செல்லும்போது ஒரு புடவையை கட்டுவார்கள், அப்படி எல்லா புடவைகளையும் சேர்த்து ஒரே பீரோவில் அடுக்கி வைத்திருப்பார்கள். அதே போல அடுக்கி வைக்கப்பட்ட புடவை என்றைக்காவது ஒரு நாள் அதை எடுத்து கட்டப்படும். கட்டுகின்ற வரை என்னுடைய அன்பு தம்பி பாலு போன்றவர்கள் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவன் மடித்து வைக்கப்படுகின்ற பட்டு புடவை என்றைக்காவது ஒரு நாள் அந்த புடவை நான் நிச்சயமாக கட்டுவேன் என்று சொன்ன நேரத்தில் எல்லோரும் என்னை பார்த்து சிரித்து கை தட்டினார்கள். இப்படி தான் கை தட்டினாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தேர்தல் நம்மகிட்ட நடந்துட்டு, இப்போ பார்ட்டி ஹவுஸில் தலைவர் செங்கல்பட்டுக்கு போயிருந்தேன், செங்கல்பட்டில் மானிட்டரிங் கமிட்டி நடந்தது நம்முடைய தொகுதி சம்மந்தமாக, அது கலெக்டர்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து தலைவர் திடீர்னு வர சொன்னாங்க, வந்துட்டு இங்கே வரேன். நம்ம அறிவாலயத்தில் அவ்வளோ இந்த கூட்டத்தோட பல மடங்கு வெளியில் நிற்குது. எல்லாரும் அவங்கவுங்க வந்து என்னட்ட குறைய சொல்கிறாங்க. இப்போது நான் குறையை கேட்கின்ற நிலையிலே இருக்கின்றேன், குறையை தீர்த்து வைக்கின்ற நிலை எனக்கு கிடையாது. பணம் கொடுத்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பேன் பொருளாளர். ஆனால் குறையை தீர்க்க முடியாது என்னால். ஏனென்று கேட்டால் எல்லா இடத்திலும் இந்த குறைகள் இருக்கிறது. குறை நிறை எல்லாம் இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பத் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. அன்றைக்கு மடித்து வைக்கப்பட்ட பட்டுப்புடையாக இருந்தனான் 1986 பாராளுமன்ற உறுப்பினர் அவராலே ஆக்கப்பட்டேன். உங்களுக்கு தெரியும், வெறும் 22 வாக்குகள் தான் இருந்தது நம்மிடம். 22 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க. தேவைப்படுவதும் 35 சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டால் தான் பாராளுமன்ற மேலவைக்கு போக முடியும். ஆனால் வெறும் 22 வாக்குகளை வைத்துக்கொண்டு 35 வாக்குகளுக்கு 39 வாக்கு கிடைக்கும் நினைச்சிட்டு கடைசியில் 35 தான் கிடைச்சிது. ஆக 6 வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் விட நான் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றேன் என்றால் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய கடமை எந்த அளவுக்கு சூடா, எவ்வளவு சீரியஸா எப்படி பணியாற்றுவார் என்பதை நினைச்சு பாருங்க. சரி, நமக்கு கிடைச்ச அந்த 13 ஓட்டு எங்கேருந்து வந்தது சொல்ல முடியாது, இப்ப கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் யார் ஓட்டு போட்டாங்கன்னு எப்பவும் சொல்லக்கூடாதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பணியாற்றிய பெருமை
என்னுடைய அன்பு தலைவருக்கு உண்டு என்று சொன்னால் அந்த அதைவிட வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் பல ஆயிரக்கணக்கான தோழர்களுடைய உழைப்பு இருக்கிறது. என்னை தேர்ந்தெடுத்தீர்கள். 1919 தேர்ந்தெடுத்துகின்ற பொழுது வெறும் ஒரு காலத்தில் இதே தொகுதியில் வெறும் 28,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். ஆனால் அன்றைக்கு 2019 ஆண்டு 5,500,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள். இப்படி வெற்றி பெற செய்த உங்களை இந்த ஓராண்டு நிகழ்ச்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள், தலைவர் தளபதி அவர்கள் ஆற்றிய அந்த ஆட்சியினுடைய திறமையெல்லாம் உங்களுக்கு 2-3 நாட்களாக சட்டமன்றத்தில் அவரே பேசியிருக்கிறார். ஆட்சியினுடைய பணிகள் எந்த அளவுக்கு இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் குறிப்பாக நம்முடைய சேகர் பாபு அவர்கள் ஆற்றுகின்ற பணி மிக சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கிறார். அதுபோலுடைய அன்பு மாப்பிள்ளை அவர்கள் பள்ளிக் கல்வித்துறையிலே மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களெல்லாம் பணிகளை ஆற்றுகின்ற பொழுது எனக்கு என்ன உணர்வு ஏற்படுது என்றால், இயன்ற பொழுதின் பிரிதுவுக்கும் தன்பகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வதை போல, அவர்களை விட வயது அதிகமாக இருக்கின்ற காரணத்தில் அவருடைய தாயைப் போல என்னுடைய வளர்ப்பு என்னுடைய மாப்பிள்ளை அன்பில் பொய்யாமொழி. அதே போல என்னுடைய அருமை நண்பர் சேகர்பாபு அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். இவர்களெல்லாம் வளர்ந்து வருகின்ற நேரத்தில், பணிகளை ஆற்றுகின்ற நேரத்தில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த பெருமைப்படுவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் என்னை தேர்ந்தெடுத்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்த்துட்டு போகிறது தான் வந்தேன், பேசுறதுக்காக வரல. ஏனென்று கேட்டால், பேசுவது என்பது அவர்கள் பேச வேண்டும். உங்களை பார்த்து கொண்டு உங்களுக்காக ஆற்ற வேண்டிய கடமை ஆற்ற வேண்டும் என்பதற்காகவும், உங்களை அவ்வப்போது வந்து பார்ப்பது என்னுடைய கடமை என்பதற்காகவும், நான் ஆற்ற வேண்டிய கடமையை சரியாக ஆற்றுகிறேனா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகவும் நான் வருகிறேன். நீங்கள் இதை செய்யலை போகலன்னு சொன்னால் எனக்கு பெருமையாக இருக்கும். ஸோ அடையாளம் கண்டுட்டு சொல்கிறீங்க, அதை என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறது ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஆகவே உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உங்களுக்காக ஆற்ற வேண்டிய கடமையை சிறம்பட ஆற்றுகிறேனா என்பதை பார்ப்பதற்கும் அறிவிப்பதற்காகவும் அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்வதற்காகவும் வந்து வருகிறேன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கு ஓராண்டு நிறைவு செய்திருக்கின்றது. மக்களுடைய எதிர்பார்ப்பை மிஞ்சுகின்ற அளவிற்கு பல்வேறு ஆக்கப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி, ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இது ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலை ஒன்று. ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இந்த ஆட்சி வந்த பிறகு ஆன்மீகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இந்த ஆட்சியிலே தொடரும் என்று பல்வேறு வகையில் விமர்சிக்கப்பட்டதுண்டு. மாண்புமிகு தலைவர் அவருடைய ஆட்சியை சாதனை என்று எதை வைத்து கூறுகிறோம் என்றால், யாரெல்லாம் இந்த ஆட்சி எதையெல்லாம் எதிர்ப்பாக இருக்கும் என்று கருதினார்களோ, அந்த எதிர்ப்பு என்று வசைபாடுபவர்களையும் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுகின்ற ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவன் தலைமையிலே நடக்கின்ற இந்த ஆட்சி சிறந்து கொண்டிருக்கின்றது. ஓராண்டு நிறைவு செய்கின்ற வகையில் இந்த ஓராண்டு ஆட்சியில் 100 செய்ய வேண்டிய பலன்களை தமிழகத்திற்கு தந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஆம், அதன்படியே வைத்துக் கொள்வோம். அளித்திருக்கின்ற அங்கீகாரம் 5 செய்கின்ற பணிகளால் அடுத்தடுத்து 5 என்று ஒரு அரை நூற்றாண்டு இந்த இயக்கம் தாண்டும் ஆட்சி பொறுப்பில் என்பதை அனைவரும் இன்றைக்கு யுகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு மேலை நாடுகளை பார்த்தால், ஒரு மலேசியாவை ஒப்பிட்டு கொண்டாலும் சரி, அல்லது சிங்கப்பூரை ஒப்பிட்டு கொண்டாலும் சரி, அதனுடைய வளர்ச்சியையும் நம்முடைய இந்திய துணைக்கண்டத்துடைய வளர்ச்சியையும், அதுவும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு 30 நாம் பின்னோக்கி இருப்போம். மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் 5 இந்த ஆட்சியை நிறைவு செய்கின்ற போது அந்த 30 பின்னோக்கி இருந்த இந்த தமிழகத்தை மலேசியா, சிங்கப்பூர் போன்ற மேலை நாடுகளுக்கு இணையாக கொண்டு வருவார் என்பதில் எந்தவித ஐயமும் பட தேவையில்லை. அந்த வகையில் இந்த ஆட்சிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இயக்கத் தோழர்களும் இந்த வெற்றியை கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் அதிக கவனம் செலுத்தி, அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, அதை ஒட்டி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி, இனி தமிழகத்தில் இருவர்ணக்கொடி உதய சூரியனை தவிர வேறு எதுவும் தமிழகத்தில் இருக்காது என்ற நிலையை உருவாக்குகின்ற அளவிற்கு உங்களுடைய உழைப்பு வேண்டும். வாழ்க தலைவர் பணி, வாழ்க மக்கள் பணி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.